எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நம்ம பார்த்து, அதுக்கு பல காரணங்கள். நம்மளால் வீடியோ பண்ண முடியல. சரி, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறமே. இது என்ன வீடியோன்னு பார்த்தா டப்பா ஓப்பனிங். ஏன்னா அது டப்பா ஓப்பனிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம புதுசாக ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கோம். ஐ மீன் இயர்பட், போஸோட இயர்பட். இது வந்து என்னோடய ரொம்ப நாள் ஆசை, இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்ன ப்ரைஸு, மற்ற டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் போஸ். ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம பார்க்க போகிற இயர்பட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இயர்பட்ஸ் வந்து பொதுவாக இருக்கு. இது வந்து ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் போஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் அதோட ஃபுல் வியூ. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் மேனுவல், நம்ம யாரும் திறந்து கூட பார்க்க மாட்டோம். இருந்தாலும் அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பார்த்தா அதே மாதிரி நம்மளும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இயர்பட்ஸ், அந்த பட்டு வந்து சின்ன காதாக இருந்தால் சின்ன பட்டு கொடுத்துருக்காங்க, பெரிய காதாக இருந்தால் பெரிய பட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள். இது நார்மல் யூஎஸ்பி போர்ட் கேபிள் தான். இது சி டைப் கூட கிடையாது, நார்மல் கேபிள் தான். அதுக்கப்புறம் ஒரு புளிப்பு முட்டை வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம். ஸோ இப்படி தான் இருக்கும். இதை வந்து என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு தான் இருக்கு. சரி, ஓகே, நேர்மையாக பண்ணணும்னு பார்த்தா புரியல. ஸோ அராஜக முறையில் இதை நம்ம வச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஹெட்ஃபோன் போஸ் இயர்பட்ஸ், சாரி ஹெட்ஃபோன் சொல்கிறேன், இயர்பட்ஸ். இதோட ப்ரைஸை முதல்ல சொல்லியிருந்தேன். வாங்கிட்டோம், எப்படி திறக்கணும்னு தெரியலையே. ஸோ இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் அந்த இயர்பட்ஸ். ஸோ இது வந்து ரைட் சைட் பட்டு, நம்ம காதில் ஃப்ளெக்சிபிளாக உட்கார்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இது லெஃப்ட் சைடு பட்டு. இதுதான் சார்ஜிங் கேஸ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இதுவே வச்சுக்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜ், இதை போட்டாலே அதுவே போய் உட்காந்துக்கும். அப்படி இப்போ உதாரணத்துக்கு இதை இப்படி போட்டோன்னா அதுவே உட்காந்து இது கீரை உள்ளாது. ஸோ இட்ஸ் எ மேக்னெட்டிக் கேஸ். இது சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 times ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோன்னா 5 hours வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பாட்டு கேட்கலாம். ஸோ 2 வாட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதில் இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் இது வந்து சவுண்ட் ஸ்போர்ட், அதாவது மெயினாக ஜாகிங் போகிறவங்க இல்லை ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க, ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை போட்டுட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. பட் தெரியல, நம்ம இதை நான் இப்போ போட்டு பார்க்குறேன். திஸ் இஸ் இப்போ இது கலெக்டதுக்கப்புறம் எது எந்த சைடில் உள்ளதுன்னு தெரியல. ஓகே, இதுதான் ரைட் சைடு. இந்த ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம காதுக்குள்ளே வச்சு மாட்டிக்க வேண்டியது அவ்வளோதான்.
ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த காலத்தில் நம்ம ஊரில் பாட்டிலாம் பெருசாக கீழே தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இது வந்து இப்போ சைடில் அந்த மாதிரி ஒரு ஃபேஷன். பட் இப்போ தெரியல, நம்ம ஓடும்போதுலாம் இது வந்து ஸ்டேபிளாக காதில் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளோட இது தான், அதை வச்சுக்க முடியுமான்னு தெரியல. கீழே விழுந்தா விழுந்தது தான், அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ பெட்டர் படுத்துட்டு பாட்டு கேட்டோமா என்ஜாய் பண்ணமான்னு வச்சிடலாம். பட் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரீக்காக இருக்கவங்க இதை நம்ம ஸ்போர்ட் பண்ணும்போது கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரைட் சைடு இயர்பட்டு இதில் வந்து மூணு பட்டன் இருக்குது. ஸோ வால்யூம் அப்பு டவுனு, சென்டரில் இருக்க பட்டன் வந்து கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பட்டன். லெஃப்ட் சைடு இயர்பட்டில் வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது, இது ஃபார் பேரிங் டிவைசஸ். நம்ம ஏதாவது டிவைஸில் பேர் பண்ணணும்னா அந்த ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ரைட் சைடு இயர்பட்டை மட்டும் வச்சு தான் நம்ம கால் கனெக்டோ டிஸ்கனெக்டோ பண்ண முடியும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரைட் சைடு வந்து உள்ளே இருக்குது, லெஃப்ட் சைடு மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் கால் அட்டன் பண்ண முடியாது. ரைட் சைடு இஸ் த மாஸ்டர், இதுதான் மாஸ்டர் பட்டு, இதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டில் அமேசானில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 19,000 INR. பட் நான் வந்து இந்தியாவில் வாங்கலை, நம்ம இப்போ ஜெர்மனியில் இருக்கிறதுனால இதை நான் இங்கே லோக்கலில் வாங்கினேன், ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து $140, சாரி யூரோஸ் வாங்கினேன். 140ங்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 அந்த ரேஞ்சில் வரும், ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 கம்மியாக கிடச்சிது. கிடச்சதுனால இப்போ அந்த ரேட் இங்கே தான், இது தான். ஸோ ரொம்ப நாள் ஆசை வாங்கணும் அப்படின்ட்டு, போட்டதுக்குள்ளே உடச்சிரும் போலைய. அதனால் இதை நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மாதம் கழித்து உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம அதை போட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒயர்லெஸ் இயர்பட்லையும் இது வரைக்கும் நான் கிடையாது, ஈவன் ஆப்பிள் ஏர்பாட்ஸில் கூட கிடையாது நினைக்கிறேன். இட்ஸ் அ வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட் இயர்பட். வாட்டர் ரெசிஸ்டன்ட் தண்ணிக்குள்ளே போட்டு முக்கியடிக்கக்கூடாது. நம்ம காலையில் ஜாகிங் போகும்போதோ இல்லை வெளில அவுட்டோரில் போகும்போது போட்டு மழை தூர்றது சின்னதாக தண்ணி பட்டுதுன்னா கூட இட் இல் நாட் ஹர்ட், இது எந்த பிரச்சனையும் வராது. பட் வீம்புக்கும் சில பேர் தண்ணியில் முக்கி முக்கி எடுத்துகிட்டு வேலை செய்யலை அப்படிம்பாங்க, அப்படிங்கும் போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், அவ்வளோதான், அதுக்கு மேலே இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொரு விஷயம், இங்கே வந்து நான் ரொம்ப நாளாக ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வெளில பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இங்கே வந்து இப்போ சம்மர்னால டே வந்து ரொம்ப லென்த்தியான டே, நைட்டு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இருட்டுருக்கிறது வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 to 6 hours தான், 5 to 6 hours இல்லை, 5 to 6 hours தான் இருட்டு இருக்கும். மீதி 18 hours வந்து பிரைட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கும், என்னடா அவ்வளோ தூரம் வெளிச்சமாக இருக்கு, 8 to 9 o'clock அவ்வளோ வெளிச்சமாக இருக்கேன்னு இருக்கும். போக போக ரொம்ப கடியாக நம்மளுக்கு தூக்கம் வராது, ப்ராப்பராக தூக்கம் வராது, செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம ஊர் தான் கரெக்டாக எப்போ விடியணும் எப்போ இருட்டணுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 9:30 கொஞ்சம் நல்லாவே பிரைட்டாக இருக்குது. இது ஓரளவுக்கு நம்ம ஊரில் அந்த 6:30 to 7 o'clock ஒரு அந்த ஒரு சன்செட் மாதிரி வரும்ல, அது வந்து ஒரு 10:30 தான் இங்கே நம்மளை வந்து முழுசாகவே அதை இது பண்ண முடியும். அதனால் 10:30 வரைக்கும் இருட்டுச்சா இருக்கலையானு தெரியாது. ஆஃபீஸில் இருந்தோன்னா வேலை முடிஞ்சுதான் முடியலங்கூட தெரியாது, அது ஒரு சின்ன ஒரு ட்ராப்பாக. இதே நம்ம விண்டருக்கு போயிட்டோம் அப்படின்னா டே கம்மியாக இருக்கும், நைட் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒன்று நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி இன்னும் அப்கமிங் நிறைய ஜெர்மனிலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன், கூடி சீக்கிரம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வீடியோ உங்களுக்காண்டிய கொண்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன், மீட் யூ சூன் இன் அ நியூ வீடியோ. அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ராஜா.